ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஒருவர் ஒரு பொம்மை முதலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கிட்ட போய் அவங்க செல்ஃபி எடுக்க போக அது பாஞ்சு வந்து அவருடைய கையை கடிச்சிருச்சு இந்த வீடியோ தற்போது ரொம்பவே வைரலாக மாதிரி இருக்குது அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சமீப காலங்களா தற்போது ஸ்மார்ட் ஃபோன் வந்தவுடன் செல்ஃபி எடுக்கும் மோகம் ரொம்பவே அதிகரிச்சு இருக்கு குறிப்பா எங்கு போனாலும் அந்த இடத்தின் ஆபத்தை கூட உணராமல் பல பேர் செல்ஃபி மோகத்தில் தங்களுடைய சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு தற்போது அது தான் ரொம்பவே ஆபத்தான இடத்துல போய் ஒருவர் சிக்கியிருக்காரு பிலிப்பைன்ஸ் நாட்டில் அமாயா என்ற கேளிக்கை பூங்காவுடன் சேர்ந்த விடுதி ஒன்று உள்ளது இங்கு வழக்கமாக சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவது வழக்கம் அது போல நெகிமியஸ் சிபாட்டா அப்படின்ற அறுபத்தி எட்டு வயது உடைய நபர் ஒருவர் குடும்பத்தோடு வந்து தங்கியிருக்காங்க அப்போது அவர் இந்த கேளிக்கை பூங்கா முழுவதும் சுற்றி பார்க்க திட்டமிட்டிருக்காங்க அப்போது அவர் தண்ணீர் சேர்த்து வைக்கப்பட்டு இருந்த இடத்திற்கு சென்றிருக்காங்க அங்கு ஒரு பொருள் மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து அது ஒரு முதலை பொம்மை அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு உடனே அந்த பொம்மையுடன் சென்று செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க எண்ணி இதாக தெரிகிறது இதற்காக வேகமாக அந்த தண்ணீரில் குதிச்சிருக்காங்க அதன் பின்னர் அந்த பொம்மையை அவர் நெருங்கியிருக்காங்க தான் அவருக்கு தெரிய வருது அது பொம்மை இல்லை உண்மையான முதலை அப்படிங்கிறது உடனே சுதாரித்து கொண்டு அவர் வெளியே வருவதற்குள்ள அவரது இடது கையே அந்த முதலை ரொம்பவே கடிச்சிருச்சு அந்த முதலையிடம் இருந்து சிறிது நேர போராட்டத்திற்கு பின் அவர் வெளியே வந்திருக்காங்க இந்த சம்பவத்தில் அவருடைய இடது கை எலும்பு உடைஞ்சிருக்கு அத்தோடு அவருக்கு எட்டு இடங்களில் தையெலும் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் குறித்து நெகிமியஸ் சிப்டாவின் மகள் இந்த தவறுக்கு கேளிக்கை பூங்காவின் அதிகாரிகள் தான் காரணம் ஏனென்றால் அவர்கள் முறையாக இந்த இடத்தில் உண்மையான முதலே உள்ளது அப்படின்னு ஆபத்தான பகுதி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்க வேண்டும் அப்படி ஒரு பலகையை வைத்திருந்தால் என்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது ஆனால் நிர்வாகம் அப்படி எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்கவில்லை அப்படின்னு நாம் குற்றம் சாட்டியிருக்காங்க ஒரு பொருளை பார்த்த உடனே செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று வந்த நபருக்கு பெரிய அளவில் காயம் ஏற்பட்டு அத்துடன் மிகவும் கஷ்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையை தற்போது அவங்க தப்பியிருக்காங்க எனவே இது செல்ஃபி மோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் அமைந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி